நற்றிணையின் வெற்றிப்படிகள். மழையில் பிறந்து தன்னன் மடியில் வளர்ந்து ஈரடியாய் உலகளந்து நான்கடியாய் தமிழர் நெஞ்சுற்று அமர்ந்தவளே, என் தாயே தமிழ்தாயே, உன்னை வணங்கி என் உரையை நான் துவங்குகின்றேன். நாம் இப்பொழுது மாற்றுவோம் மாறுவோம் என்பதை பற்றிதான் பார்க்கப் போகின்றோம். பாலில் மிளகு கலந்து குடியுங்கள், இந்திச்சாறு குடியுங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், கொரோனா வராது என்று பலர் கூற நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் யாராவது ஒருவராவது பூஸ்ட் குடியுங்கள், ஹாலிக்ஸ் குடியுங்கள், காம்ப்ளான் குடியுங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், கொரோனா வராது என்று கூறவில்லையே? அப்படி என்றால் நாம் இங்கு ஏமாற்றப்படுகிறோமா, இல்லை ஏமாந்து கொண்டிருக்கிறோமா? இப்பொழுது நாம் ஏமாந்து கொண்டிருக்கும் சமுதாயத்தில் நாம் மாற வேண்டுமா, இல்லை சமுதாயத்தை நாம் மாற்ற வேண்டுமா என்பதை நாம் எப்பொழுது யோசித்து பார்ப்போம்? அமெரிக்காவிலே திருடனை பிடிப்பதற்கு ஒரு இயந்திரத்தை வடிவமைத்தார்கள். அதை அமெரிக்காவில் வைத்த 4 மணி நேரத்தில் 4000 திருடர்கள் பிடிபட்டார்களாம். அதே இயந்திரத்தை ஜப்பானில் வைத்த 2 மணி நேரத்தில் 2000 திருடர்கள் பிடிபட்டார்களாம். அதே இயந்திரத்தை இந்தியாவில் வைத்த 10 வினாடிகளில் போலீசிற்கு தகவல் சென்றது, ஐயா வைக்கப்பட்ட இயந்திரத்தை காணவில்லை என்று. ஏனென்றால் இங்குதான் படித்த இளைஞர்கள் ஒவ்வொருவரும் வறுமையின் காரணமாகவும் பசி காரணமாகவும் திருடர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் மாறிவிட்டனர் என்பதுதான் இன்றைக்கு பெருமளவில் உண்மையாக இருக்கிறது. எங்கெங்கும் வேலையில்லை, வாழ்வுக்கு காசு ஏதென்றே தெரியவில்லை. அங்கங்கே அவரவர்தம் தகுதிக்கேற்ப அமைந்ததொரு வழியை தான் தேர்ந்து கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வல்லரசாக வளர்ந்து கொண்டிருப்பதாக வார்த்தை பந்தல் போடப்படும் இந்த மண்ணில்தான் ஒரு பக்கம் பசித்தவனுக்கு உணவில்லை, இன்னொரு பக்கம் 50 மில்லியன் டன் உணவுப் பொருள் சேமிப்பு கிடங்கள் பயன்படுத்தாமல் வீணாகிறது. விவசாய கூலிகளுக்கு வேலையில்லை, தொழிலாளர்களுக்கு தொழிற்சாலை கதவுகள் திறக்கப்படவில்லை. பாவம் படித்த இளைஞர்கள் வானம் பார்த்தபடி வீதியில் தான் நிற்கின்றனர். இதை எப்பொழுது நாம் மாற்றப்போகின்றோம்? இந்த சமுதாயம் மாறும் என்று நினைத்து கொண்டிருந்தால் நாம் ஒருபோதும் மாற முடியாது. நாமும் இந்த சமுதாயத்தை சேர்ந்து மாற்ற வேண்டும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு கிளி வளர்த்தேன், பறந்துவிட்டது. அணில் வளர்த்தேன், ஓடிவிட்டது. மரம் வளர்த்தேன், இரண்டும் வந்துவிட்டது என்பதுதான் அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கோ நான் சிப்ஸ் வாங்கினேன், அதை சாப்பிட்டுவிட்டு என் நண்பர்கள் சென்று விட்டார்கள். ஜூஸ் வாங்கினேன், அதுவையும் குடித்துவிட்டு சென்று விட்டார்கள். நான் சரக்கு வாங்கினேன், இரண்டையும் வாங்கி கொண்டு என்னிடமே வந்துவிட்டார்கள் என்று நினைக்கும் இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் கூற வேண்டியது என்னவென்றால், திருத்தப்படாத நிலம் பயனற்றுதான் போகும், தடுக்கப்படாத வெள்ளம் தாழாத துன்பத்தை தரும், கடிவாளமே இல்லாத குதிரை கண்டபடி ஓடும். இன்றைக்கு கொரோனா என்ற சிறிய வைரஸால் நம் இந்திய சமூகத்தின் பொது வாழ்க்கை கலர் நிலமாய் காட்டாற்று வெள்ளமாய் கடிவாளமற்று குதிரையாய் நசந்துவிட்டது. இதை இனி சமூக பொறுப்புணர்வுடன் இளைஞர்கள்தான் செயல்பட்டு சமூகத்தை திருத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகம் மாறும், நாமும் இந்த சமூகத்தை மாற்ற முடியும். நேற்று வாழ்ந்தோம், இன்று வாழ்கிறோம், நாளை வாழ்வோம், நாளையும் நாம் அனைவரும் வாழ்வோம் என்ற நம்பிக்கை நாம் அனைவருக்கும் இருக்கின்றதா? இல்லை. ஏனெனில் வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது. அத்தகைய வாழ்க்கையை நாம் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்படுத்த வேண்டும். வாயிலே அழுக்கென்று நீரெடுத்து கொப்பளித்தேன், கொப்பளிக்க கொப்பளிக்க அழுக்கும் போகாமல் வாயும் ஓயாமல் இருந்தது. உற்று பார்க்கிறேன், நீரே அழுக்கு, அழுக்கு நீரெடுத்து 1000 முறை வாய் கொப்பளித்தாலும் வாய் அழுக்கு போகாது. அதுபோல்தான் அழுக்கு மனம் கொண்டவர்கள் இந்த சமுதாயம் மாறும் மாறும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் வரை இந்த சமுதாயத்தை நம்மால் மாற்ற முடியாது. ஆகவே இளைஞர்களாகிய நாம் சிந்தித்து செயல்பட்டு இந்த சமுதாயத்தை மாற்றுவோம், நாமும் மாற்றமடைவோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.